ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविंदाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। जय श्री कृष्ण चैतन्या प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பகவத்கீதையில் மூணாவது அத்தியாயம் கர்மயோகம். இந்த கர்மயோகத்தில் 17வது ஸ்லோகத்திலிருந்து 43வது ஸ்லோகம் வரைக்கும் தான் இன்னைக்கு பிரிவு. நிஷ்காம கர்மயோகம் என்ற தலைப்பு. அதாவது எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்ய வேண்டும், ஆனால் அதனுடைய பலனில் எதிர்பார்க்கக்கூடாது என்று இதன் விளக்கம். அது கொஞ்சம் கஷ்டம்தான், பலனை எதிர்பார்க்காமல் நம் கடமைகளை செய்வது. ஆனால் அப்படி செய்தால் மட்டும்தான் கர்ம பலனில் வந்து நம்ம மாட்டிக்கொள்ள மாட்டோம். அப்படி செய்யக்கூடிய ஒருவொருத்தரும் தலைவர்கள், அவர்கள் வாழ்க்கையை வழி நடத்துபவர்கள் என்று விளக்கியிருக்கிறார்கள். இப்போ வந்து நம்ம 21வது ஸ்லோகம் 3வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம் பார்ப்போம். யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்ட தத்தத் ஏவே தரோ ஜனஹா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்ட, உயர்ந்தவர்கள் எதையெல்லாம் பின்பற்றுகிறார்களோ தத்தத் ஏவே தரோ ஜனக, மக்கள் அதை பின்பற்றுவார்கள். சயத் பிரமாணம் குருதே, அது வந்து ஒரு சட்டமாக பின்பற்றுபவர்களுக்கு, தொண்டர்களுக்கு அது ஒரு சட்டமாக மாறுகிறது. லோகஸ்தத் அனுவர்த்ததே, உலகமே அதை கடைபிடிக்கிறது. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா நம்ம அறிந்தோ அறியாமலோ மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறோம். இப்போது ஒரு தலைவர் இருக்கிறாருன்னு வைங்க, இல்லை ஒரு அரசர் இருக்கிறார், மந்திரி இருக்கிறார், ஒரு தலைவர் இருக்கிறார். அவங்க வந்து அவர்களை சார்ந்தவர்களின் ஆறில் ஒரு பங்கு பாவத்தை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இப்போ இந்த புலால் உணவெல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்க, சாப்பிடும்போது இந்த பாவம் வந்து ஐந்தாறு பிரிவுகளாக பிரிகின்றது. எப்படி அப்படின்னா, அந்த ஆட்டை விற்ற மனிதன், அதை வந்து வேடிக்கை பார்த்த மனிதன், அதை
கொன்ற மனிதன், வாங்கினவன், சமைத்தவன், உண்பவன் அப்படின்னு ஒரு ஆட்டை கொன்னா அத பாவமே ஆறாக பிரிகிறது. விற்ற மனிதன், வாங்கின மனிதன், அதை கொன்றவன், அதை சமைத்தவன், அதை உண்டவன், எதிர்க்காமல் வெறுமனே வேடிக்கை பார்த்தவனுக்கும் ஒரு பங்கு வரும். ஆறு பங்காக ஒரு புலால் உணவு சாப்பிடும்போது, ஒரு பசுமாட்டை கொல்லும்போது, ஒரு ஆடை கொல்லும்போது, ஒரு உயிரினத்தை கொல்லும் பொழுது அந்த பாவம் வந்து ஆறு பங்காக பிரிந்து இவர்களுக்கெல்லாம் போய் சேருகின்றது. அதே மாதிரி ஒருத்தர் தலைவராகிவிட்டார், அவருடைய தொண்டர்களெல்லாம் வந்து அந்த தலைவனிடம் சரணடையும் போது அந்த தொண்டர்களின் ஆறில் ஒரு பங்கு பாவத்தை தலைவன் ஏற்கிறார். திருமணம் செய்து குடும்பத் தலைவனாகும் போது அந்த குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் பாவத்தில் ஆறில் ஒரு பங்கு பாவத்தை குடும்பத் தலைவன் ஏற்கிறார். குருநாதர் வந்து சீடர்களின் பாவத்தை ஏற்கிறார். எல்லாருடைய பாவத்தை ஒரு பங்கு ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இராமாயணத்தில் அந்த ரத்னாகரன் என்ற வேடனை நாரதர் கேள்வி கேட்குறாரு, நீ இவ்வளவு பாவம் செய்கிறாயே, எதற்காக செய்கிறாய்? உடனே அந்த வேடன் சொல்லுகிறான், இது நான் எனக்காக செய்யவில்லை, என் குடும்பத்தாருக்காக செய்கிறேன். அதே மாதிரி நான் செய்கிற பாவத்தை அவங்க பங்கு போட்டுக்குவாங்க, சரி நீ போய் கேட்டு விட்டு வா என்று வேடனை வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த ரத்னாகரன் என்ற வேடன் வீட்டில் போய் கேட்கும்போது மனைவியும் பெற்றோர்கள் எல்லாரும் சொல்லிடுறாங்க, உன் பாவத்தில் எனக்கு பங்கு கிடையாது, எங்களை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, நாங்கள் செய்யும் பாவத்தை நீ ஏற்க வேண்டும், ஆனால் நீ செய்யும் பாவத்தை நான் ஏற்க முடியாது என்று மறுத்து விடுகிறார். அப்படித்தான் அந்த வேடன் திரும்ப வந்து வால்மீகி முனிவராக மாறி இராமாயணத்தை, அந்த மாபெரும் காவியத்தை இயற்றுகிறார். எப்படின்னா, இப்போ திருமணம் செய்து கொண்டால் மனைவி என்னெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அதில் ஒரு பங்கு கணவனுக்கு போகும். குழந்தைகள் என்னெல்லாம் பாவம் செய்கிறார்களோ, தவறு செய்கிறார்களோ, அதில் ஒரு பங்கு தந்தைக்கு போகும். இப்போது பிள்ளைக போய் தெருவில் விளையாடுகிறார்கள், பந்தால் ஒரு வீட்டு கண்ணாடியை உடைத்து விடுகிறார்கள். அப்போ அந்த கண்ணாடியை யார் மாற்றி தரணும்? அப்பா தான் மாற்றி தரணும். உடனே அந்த பக்கம் வீட்டுக்காரர் வந்து, கண்ணாடி உடைத்து விட்டார்கள் உங்கள் பிள்ளைகள் என்று சொல்லும்போது, நீங்கள் அவங்கக்கிட்டே போய் கேளுங்க, எனக்கு தெரியாது என்று தந்தை சொல்ல முடியாது. பிள்ளைகள் செய்யும் தவறு, மனைவி செய்யும் தவறு, உற்றார் உறவினர்கள் செய்யும் பாவத்தில் ஒரு பங்கு கணவனுக்கு போகும். ஆனால் அதே நேரம் பிள்ளைகள் செய்யக்கூடிய புண்ணியம், மனைவி செய்யக்கூடிய புண்ணியம் அவர்களிடமே தங்கும், கணவனுக்கு போகாது. பாவம் மட்டும்தான் கணவனுக்கு போகும், புண்ணியம் அவர்களுடனே இருந்துவிடும். ஓகே, இப்போ கணவன் செய்த பாவம் மனைவிக்கு போகுமா? போகாது. கணவன் தவறு செய்தால் அது கணவனுடனே இருந்துவிடும். அதுதான் அந்த ரத்னாகர் என்ற வேடனிடம் மனைவியும் பெற்றோர்களும் சொல்லிவிடுகிறார்கள், நீ செய்யும் பாவம் உன்னுடனே இருந்துவிடும், ஏன்னா அது உன்னுடைய பொறுப்பு. ஆனா கணவன் புண்ணியம் செய்தால் பகுதி மனைவிக்கு போய்விடும். பாருங்க, மனைவி தான் கொஞ்சம் சேஃபான இடத்துல இருக்கிறாங்க, அவங்க பாவத்தை செய்தால் பாதி கணவனுக்கு போய்விடும், புண்ணியம் செய்தால் அவர்களுடனே தங்கிவிடும். கணவன் பாவம் செய்தால் கணவனுடனே தங்கிவிடும், புண்ணியம் செய்தால் பாதி கிடச்சிடும். ஏன்னா கணவன் கஷ்டப்பட்டு ஊர் பூரா இடத்த வாங்கி பேங்க்ல காசெல்லாம் போட்டு எல்லாம் செய்கிறார், அது மனைவிக்கும் சொந்தம். கணவன் இறந்து போனால் அந்த சொத்து பூரா மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வந்துவிடும். அப்போ யார் பொறுப்பு எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான
என்ன செய்வது? பாவம் வந்து சேரும். எப்படி என்றால், அவரை சார்ந்தவர்கள் தொண்டர்கள் செய்வது, சீடர்கள் செய்வது, உற்றார் உறவினர்கள் செய்வது, இதெல்லாமே ஆறில் ஒரு பங்கு பாவம் அந்த மனிதனை வந்து சேரும். அதனால் அந்த லீடராக இருக்கக்கூடியவர், தலைவராக இருக்கக்கூடியவர் அவருக்கு வேண்டி மட்டுமல்லாமல் அவரை சார்ந்தவர்களுக்கும் சேர்ந்துதான் அவர் வந்து கடமைகளை செய்கிறார். இப்போ உலகத்தில் பிராமணர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் வந்து காயத்ரி மந்திரம் ஜபம் செய்கிறார்கள். ஓம் பூர் புவ ஸ்வஹா என்ற மூன்று வார்த்தைகள் அதில் உபயோகம் செய்கிறார்கள். ஏனென்றால் அந்த காயத்ரி மந்திரம் அந்த பிராமணன் அவனுக்காக மட்டும் செய்யாமல் இந்த மூன்று உலகத்தில் உள்ளவர்களுக்கும் சேர்த்து செய்கிறார். அதனால தான் பிராமணர்கள் வந்து தலைவர்களாக மாறுகிறார்கள். அவர்களுக்கு வேண்டி மட்டுமே கடமையை செய்யாமல் மற்ற மூன்று உலகத்தார்க்கும் சேர்ந்தவர்கள் கடமைகளை செய்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தூய பிராமணர்கள் கலிகாலத்தில் இருக்கிறாங்களா என்று கேட்டால் தெரியாது. ஆனால் அந்த பிராமணனின் கடமை அவருக்கு வேண்டி மட்டுமே ஜபம் செய்யாமல் அந்த உலகத்தில் இருக்கும் மூன்று திரிலோகங்கள் மூன்று உலகத்தில் இருப்பவர்களுக்கும் சேர்த்து ஜபம் செய்கிறார். அவர்கள் ஏதாவது, அதனால தான் யத் யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா, தலைவர்கள், குடும்பத் தலைவர்கள், சமூகம், சமுதாய தலைவர்கள், மந்திரிகள், அரசர்கள் இவர்கள் வந்து ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் செய்வதுதான் அடுத்த தலைமுறையில் இருப்பவர்களுக்கு எடுத்துக்காட்டாக மாறுகிறது. சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அப்பாவோட சட்டையை போட்டுக்கிட்டு நடப்பாங்க, அப்பாவோட செருப்பை போட்டுக்கிட்டு நடப்பாங்க. அவங்களுக்கும் சட்டை இருக்குது, செருப்பு இருக்குது, நல்ல லைட்டெல்லாம் எரியிற செருப்பு இருக்கும், சத்தம் வர்ற கீ கீங்கிற செருப்பு இருக்கும். அதையெல்லாம் போடாமல் தந்தையின் செருப்பை போட்டுக்கொண்டு நடப்பார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் பின்பற்றுபவர்கள் அப்படியே அதை வந்து இமிட்டேட், அவர்கள் வாழ்க்கையில் அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அதை பின்பற்றுகிறார்கள். அதனால் ஒரு தலைவன் எதை செய்கிறாரோ அது சட்டமாகிறது இருக்கிறது, அதை எதை செய்யாமல் இருக்கிறாரோ அதுவும் சட்டமாக மாறிவிடுகிறது. ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். அர்ஜுனா, நீ வந்து நான் போர் செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் என்று பேசினால் பின்வரும் தலைமுறைகளுக்கு வந்து அதுவே விதியாக மாறிவிடும். ரொம்ப வேடிக்கையாக சொன்னால், இன்றைக்கும் நம்ம பாரத நாட்டில் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்வார்கள். நிதியமைச்சர் வந்து அது ஒரு 300 தாள் இருக்கிற பக்கத்தை வந்து படிப்பார். நிதியமைச்சர் இந்த பட்ஜெட்டெல்லாம் தாக்கல் செய்யும் போது எல்லா மந்திரிகளும் உட்காந்து தூங்கி கொண்டு இருப்பார்கள். 5 மணி நேரம், 6 மணி நேரம் அவர் வந்து உட்காந்து பாராளுமன்றத்தில் படித்து கொண்டு இருப்பார். ஒரு 300 பேஜ், 400 பேஜ் இருக்கும். ஆனால் உங்களில் எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. இன்றைக்கும் அப்படி அவர் போய் அந்த பட்ஜெட்டை படிப்பதற்கு முன்னாடி பாராளுமன்ற சமையலறையில் சென்று கேசரி ஹலுவா கிண்டும் ஒரு பழக்கம் இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தெரியாது. வேண்டுமென்றால் நீங்கள் அந்த கூகுளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நிதியமைச்சருமே வந்து அவருக்கு சமையல் தெரியுதோ தெரியலையோ நேராக பாராளுமன்றத்தின் அடுப்படியில் சமையலறையில் போய் கேசரி கிண்ட வேண்டும். ஆனால் இப்போ இருக்கிற நிறையா மந்திரிகளுக்கு கேசரி கிண்ட தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, கடைசியில் போய் ஸ்பூனை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. கேசரிக்கு மேலே ஸ்பூனை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இப்படி ஒரு சடங்கு ரொம்ப வேடிக்கையாக நம் நாட்டில் பாராளுமன்றத்தில் ஒரு முறை பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுதும் நடக்கிறது. இது எப்படி ஆரம்பித்தது என்று பார்த்தால் ரொம்ப வேடிக்கை. நம் நாட்டின் முதலோ இரண்டாவதோ நிதியமைச்சர் வந்து பாலக்காடில் இருக்கக்கூடிய ஒரு சமையல்கார குடும்பத்தில் பிறந்தவர். அவர் வந்து மனு தாக்கல், பட்ஜெட் தாக்கல் செய்ய போன போது ரொம்ப ஆனந்தமாக அவர் என்ன பண்ணார், எல்லாருக்கும் என் கையால் கேசரி பண்ணி கொடுக்கணும், ஹலுவா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவர் கிண்டி கொடுத்தார். அன்றையிலிருந்து அது ஒரு சடங்காக மாறிவிட்டது.
பாருங்கள், ரொம்ப வேடிக்கையான விஷயம். ஆனால் இன்றைக்கோ ரொம்ப அதை வந்து நேர்த்தியாக செய்கிறார்கள். அர்த்தமில்லாத சடங்குகள் தான், ரொம்ப கவனமாக இருக்கணும். முதியோர்கள் எதை செய்கிறார்களோ அதை வந்து அப்படியே வந்து என்ன செய்வார்கள், அடுத்த தலைமுறையில் இருப்பவர்கள் பின்பற்றுவார்கள். ஒரு கஞ்சப்பிசுனாரி பாட்டி, கஞ்சத்தனம் சொன்னால் அவ்வளவு பெரிய கஞ்சத்தனம் அந்த பாட்டிக்கு, வெத்தலை போடும் பழக்கம் இருக்குது. ஆனால் இந்த பாட்டி என்ன பண்ணும், புது வெத்தலையெல்லாம் வாங்கி கீழே வச்சிரும், பழைய வெத்தலையை தான் போடும். அப்படி வாழ்க்கை பூரா அந்த பாட்டி புது வெத்தலை போட்டதே கிடையாது. ஏன்னா புதுசாக வாங்கி வாங்கி கீழே வச்சுக்கிட்டே இருக்கும், பழசையே வாயில் போட்டு மென்று கொண்டிருக்கும். வாழ்க்கை பூரா புது வெத்தலை போடவே செய்யாது. அதை பின்பற்றினவர்களும் அதையே வழக்கமாக கொண்டு வாடிய வெத்தலையைத்தான் போட வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். புராணத்தில் நல்ல வேடிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பெரிய ஜமீன்தார் தன்னுடைய பிறந்த நாளைக்கு வந்து ஊர் மக்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்கிறார். விருந்து கொடுத்து விட்டு பிள்ளைகளிடம் சொல்லுகிறார், நான் இறந்தாலும் இந்த சடங்கை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த ஊர் மக்களுக்கு நம் கையிலிருந்து என் பிறந்த நாளுக்கு விருந்து கொடுக்க வேண்டும். நீங்கள் எதையும் குறைக்கக்கூடாது, வேண்டுமென்றால் அதிகரித்து விடலாம், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று பிள்ளைகளிடம் சொல்லுகிறார் ஜமீன்தார். உடனே பிள்ளைகளும் தந்தையார் எப்படியெல்லாம் செய்கிறார் என்று பார்க்கிறார்கள். நல்ல இலையெல்லாம் போட்டு சுவையான உணவை படைத்து இரண்டு மூன்று பாயசம் கூட்டு கறி பொரியல் சாப்பிடும்போது என்ன செய்கிறாங்க, பல்லு குத்துறதுக்காக ரெண்டு குச்சியை வேற வச்சிடறாங்க இலையில். இன்றைக்கு விடுதியிலெல்லாம் உணவு விடுதியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டா பல்லு குத்துற குச்சி கொடுப்பாங்க. பிள்ளைகளும் இதை கவனமாக பார்த்து கொண்டார்கள். தந்தையார் காலமாகிவிட்டார், பிள்ளைகளின் காலம் வந்து விட்டது. ரொம்ப விமர்சையாக கோலாகலமாக செய்தார். இலையெல்லாம் பெருசாகிவிட்டது, இரண்டு பாயசம் மூன்று பாயசம் ஐந்து பாயசமாக அதிகமாகிவிட்டது. கூட்டு சமையல் துவையல் பொரியல் எல்லாம் எண்ணத்தில் அதிகரித்து விட்டது. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பெரிய ரெண்டு மரக்குச்சியை கொண்டு வந்து ஒரு ஒரு இலைக்கு முன்னாடி வைத்து விட்டார்கள். பெரிய மரத்தடி, மரத்தை கொண்டு வந்து அறுத்தறுத்து வச்சிட்டாங்க. ஏன்னா தந்தையார் பல்லு குத்துறதுக்காக குச்சியை வச்சிருந்தார். ஆனால் எதற்கு வைத்தார் என்று பிள்ளைகளுக்கு அர்த்தம் புரியவில்லை. தந்தையார் சொன்னார் எல்லாம் பெருசாக வைக்கணும்னு, பெரிய குச்சியை கொண்டு வந்து வச்சிட்டாங்க. இப்படித்தான் நமது சடங்கில் பகுதி உருவெடுத்திருக்கிறது. அதனால் ரொம்ப கவனமாக எதை செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்பதை புரிந்து அறிந்து செய்ய வேண்டும். பிள்ளை வந்து தினமும் வந்து விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி போய் கன்னத்தில் அரைந்து காதை பிடித்து இழுத்து தோப்புக்கரணம் போடுகிறார் தந்தையார். மகன் கேட்குறான், ஏன்பா இப்படியெல்லாம் செய்கிறீங்க? உடனே அப்பாவுக்கு தெரியாது இது ஏன் செய்கிறோன்னு, அவருக்கே தெரியாது. உடனே மகனிடம் சொல்லுகிறார், அதிக பிரசங்கி அதிகமான கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, நான் செய்கிற மாதிரி செய் என்கிறார். மகன் செய்வானா, அவன் ஆன்மீகத்தை மூட நம்பிக்கை என்று நினைத்து துறந்து விட்டான். அதனால் நன்றாக புரிந்து அறிந்து அதை மனதில் கொண்டு செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் செய்வதெல்லாம் பிற்காலத்தில் வரும் மக்களுக்கு ஒரு சட்டமாக மாறிவிடுகிறது. அதான் இந்த ஸ்லோகம் சொல்லு, யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்ட தத்தத் ஏவே தரோ ஜன சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. அர்ஜுனா, நீ எதை செய்கிறாயோ அதெல்லாம் பின்பற்றுபவர்களுக்கு ஒரு சட்டமாக ஒரு கோட்பாடாக மாறிவிடும். நீ செய்வதுதான் எதிர்காலத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு வழி, ஒரு மார்க்கம். அதனால் சரியானதை செய்ய வேண்டும். நாம் செய்துவிட்டு விட்டு போவதெல்லாம் நம் எதிர்கால பிள்ளைகளுக்கு வழியாக மாறிவிடுகிறது. பாருங்கள், இப்போ கூட நம்ம எல்லார் வீட்லேயும் ஆயுத பூஜை செய்வோம். ஆயுத பூஜைக்கு வீட்டில் என்னெல்லாம் பொருள் இருக்கோ எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுருவாங்க. கபோர்டுக்கு பொட்டு, மேசைக்கு பொட்டு, வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஸ்கூட்டருக்கு பொட்டு, காருக்கு பொட்டு, எல்லாம் பொட்டை வச்சுருவாங்க. அதற்கப்புறம் கற்பூர ஆரத்தி வேறு செய்வார்கள்.
இப்போ நம்ம சாமிக்கு எந்த கோயிலில் கற்பூர ஆரத்தி செய்தாலும் ஒரு மூல மந்திரம் உண்டு. இது இதம், இப்போ என்ன, இதம் புஷ்பம் விக்னேஸ்வராய சமர்ப்பயாமி, இந்த பூக்களை நான் விக்னேஸ்வரனுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். மந்திரம் சொல்கிறோம், இதம் வஸ்திரம் சமர்ப்பயாமி, இதம் கந்தம் சமர்ப்பயாமி, இதம் வஸ்திரம் வாசுதேவாய சமர் அப்படின்னு பகவானுக்கு நம்ம பேரை சொல்லுகிறோம். அப்படித்தான் ஆரத்தி நடக்கிறது. இப்போ காருக்கு வந்து தினமும் காலையில் இல்லைன்னா ஆயுத பூஜைக்கு ஆரத்தி பண்ணுகிறோம், என்ன மந்திரத்தை சொல்லுவோம்? இதம் டொயோட்டாய நமகா, இதம் மாருதி சுசுகி நம் அப்படி சொல்ல முடியுமா என்ன? ஏன் இந்த ஆயுத பூஜை உருவெடுத்தது? யோசிச்சு பார்த்தா மகிஷாசுரன் என்ற அரக்கன், யாராலும் ஆண்களால் என்னை கொல்ல முடியாது, கொல்லக்கூடாது என்று ஒரு தனிப்பட்ட வரம் பெற்றிருந்தார் இந்த அரக்கன் மகிஷாசுரன். அதனால் தேவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. எல்லாரும் சேர்ந்து பார்வதி துர்கா தேவியை வந்து மகிஷாசுரனை கொல்லுவதற்காக அனுப்புகிறார்கள். அப்போ எல்லாரும் அன்பளிப்பாக அவர்களுடைய ஆயுதத்தை கொடுக்கிறார்கள் தேவிக்கு, துர்கா மாதாக்கு. சிவபெருமான் திரிசூலத்தை கொடுத்தார், நாராயணர் சுதர்சன சக்கரத்தை கொடுத்தார். அப்போ இந்த தேவர்கள் கிட்ட இருந்தெல்லாம் இந்த ஆயுதங்கள், திவ்யமான ஆயுதங்களை பெற்றுக்கொண்ட துர்கா தேவி அந்த ஆயுதங்களுக்கு பூஜை செய்கிறார்கள். எதுக்கு? மகிஷாசுரனை கொல்லப்போவதற்காக. அப்படித்தான் இந்த ஆயுத பூஜை உடல் எடுத்தது. இப்போ ஆஸ்பத்திரியில், லேபில், தொழிற்சாலையில், ஒர்க் ஷாப்புக்கு போனால் ஸ்பேனரு சுத்தியல் அதுக்கெல்லாம் பொட்டு வைத்து பூ வைத்து ஆரத்தி செய்வார்கள். ஆஸ்பத்திரிக்கு போனால் இசிஜி மிஷின், எக்ஸ்ரே மிஷின் அதற்கெல்லாம் ஆரத்தி செய்வார்கள். மகிஷாசுரனை கொல்லுவதற்காக தேவி ஆயுதத்தை பூஜை செய்தார்கள். நம்மாளுக சுத்தியல் ஸ்பேனர் எதுக்காக பூஜை செய்கிறார்கள்? தெரியாமல் போய்விட்டது. அப்படி ஒரு ஆச்சாரம் இன்றைக்கு உடல் எடுத்திருக்கிறது. இப்படி நம் வேதங்களில் ஆராய்ந்து பார்த்தால் நிறைய தவறான ஆச்சாரங்கள் உடல் எடுத்து, ஏன் ஆரம்ப காலத்தில் செய்தார்கள் என்று தெரியாமலே உடல் எடுத்திருக்கிறது. அதனால் அர்ஜுனா, அறிவார்ந்த நீ நன்றாக ஆலோசித்து எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நிறைய ஆச்சாரங்கள் வந்து வாய்வழியாக சும்மா பேசப்பட்டது தானே தவிர அதற்கு சாஸ்திரத்தின் பின்பலம் கிடையாது. அதனால் யோசித்து சரியானதை பின்பற்ற வேண்டும். யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்ட தத்தத் ஏவே தரோ ஜனக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. ரொம்ப அழகான முக்கியமான ஸ்லோகம் இது. எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று பகவத்கீதையில் பகவான் வந்து விளக்குகிறார். அதாவது நிஷ்காம கர்ம யோகம். அர்ஜுனா, நீ கர்மத்தை செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? எதிலையுமே பற்றுதல் இல்லாமல் நீ கர்மத்தை செய்ய வேண்டும். பலனில் வந்து உனக்கு பற்றுதல் இருக்கக்கூடாது. அடுத்தது, அப்படிப்பட்ட நிஷ்காம கர்மத்தை செய்வதற்கு எது இடையூறாக இருக்கிறது என்ற கேள்வி. அர்ஜுனர் சொல்லுகிறார், ஆ கிருஷ்ணா, எனக்கும் செய்ய ஆசைதான், நீங்கள் சொல்லுவது போல செய்ய ஆசைதான். ஆனால் என்ன பண்ணுறது, கோபம் வந்து விடுகிறது, அது வந்து விடுகிறது, பல இடையூறுகள் வந்து விடுகிறது. அர்ஜுனர் சொல்லுகிறார், அதற்கு பகவான் பதில் 37வது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். 3வது அத்தியாயத்தில் 37வது ஸ்லோகத்தில் பதில் சொல்லுகிறார். காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசானோ மகாபாப்மோ வித்தியேனமிக வைரினம். ஆமாம் அர்ஜுனா, ரஜோகுணத்தில் இருந்தேனா, காமவும் கோபமும் சினமும் காபும் ஆசையும் சினமும் தான் உன் எதிரிகள். இந்த ரெண்டு எதிரிகள் வந்து நீ என்ன சொல்ல, நேடிய அனைத்தும், நீ வந்து அனுபவிக்கிற அனைத்தையுமே இல்லாமல் செய்துவிடும் இந்த இரண்டு விஷயங்கள் என்று சொல்கிறார். எது? காமவும் கோபம்.
பகவத்கீதையிலேயே பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு ஏழு எட்டு இடத்துலையாவது இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி பகவான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறார். ஆன்மீகவாதிக்கு வந்து காமவும் கோபமும் அறவே இருக்கக்கூடாது, அவன் அதை குறைத்து கொண்டே வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம சத் சங்கத்தில் வந்து ஏறக்குறைய 700 பேர் இருக்கிறோம். எனக்கு நன்றாக தெரியும், யாருக்குமே கோபம் கிடையாது என்று தெரியும். எல்லாம் கோபத்தை வென்றவர்கள். ஆனால் ஒரு 6-7 இடத்துல பகவான் சொல்லுகிறார், காமக்ரோத விமுக்தானாம் காமயேஷ குரோதயேஷ குரோதாது பவதி சம்மோகா. ஏகப்பட்ட ஸ்லோகம் காமத்தையும் கோபத்தையும் பற்றி பேசுகிறார். இது இரண்டுமே என்ன செய்யும் என்றால், நாம் ஆன்மீகமாக நேடிய பலனை எல்லாம் இல்லாமல் செய்துவிடும். இது எப்படின்னா, ஒரு பச்சை மண்ணில் செய்யப்பட்ட பானையில் தண்ணீரை சேர்த்து வைப்பது போல. ஆற்றுல போகிறோம், மணலை எடுக்கிறோம், ஒரு பானையை செய்கிறோம். அந்த பானையில் வந்து தண்ணியை ஊற்றுனா தண்ணி நிற்குமா? எல்லாம் கீழே போயிடும். அந்த பானையை அடுப்பில் வைத்து சுட்டு அதை வந்து சரியாக அதை முடித்தால்தான் அதில் நீர் நிற்கும். இல்லாவிட்டால் அந்த பானையில் நீரை ஊற்றுனா கீழே போயிடும். அதாவது பரசுராமரின் தாய், அவர்கள் பேர் ரேணுகா என்ற பெயர். இந்த ரேணுகா தேவிக்கு வந்து ஒரு பாகவதத்தில் ஒரு சிறப்பான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுகா பரசுராமரின் தாயார். இவங்க வந்து பதிவிரதை, அந்த அளவுக்கு தர்ம பத்தினியாக இருந்ததுனால தினமும் ஆற்றுக்கு போவார்கள். ஆற்றங்கரையிலிருந்து மண்ணை சேகரித்து ஒரு பானை, அங்கேயே ஒரு பானையை செய்வார்கள். ஆற்றிலிருந்து நீரை கோரிக்கொண்டு வருவார்கள், நீரை எடுத்து கொண்டு வருவார்கள். அவர்களுடைய தவ வலிமையினால் அந்த என்ன சொல்வது, அவ்வளவு தூய்மையாக இருந்ததினால், தர்ம பத்தினியாக இருந்ததினால் அந்த நீர் வந்து அந்த மண் பானையில் நிற்கும், கீழே போகாது. அதனால் புராணங்களில் சொல்கிறார்கள், நாம் செய்யக்கூடிய காலையில் எழுந்திரிச்சு ஜபம் செய்கிறோம், சேவைகள் செய்கிறோம், பகவத்கீதை பாகவதம் படிக்கிறோம், இறைவனை பகவானை வழிபடுகிறோம், இதெல்லாம் வந்து இறைவனின் கருணை, மேலே இருந்து இந்த பானையில் நீர் விழுவது போல் அந்த நீரை சேகரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காமக்ரோதம் என்னென்ன, கோபமும் காமமும் என்னென்னா, இந்த மண்பானையில் ஓட்டை துளை போடுவது போல் அது என்ன பண்ணி தண்ணி கீழே போயிடும். மேலிருந்து ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி இறைவனின் கருணையை சேகரித்து கொண்டிருக்கிறோம், ஒரு முறை கோபப்படும் போதும் நீர் கீழே வழியாக போயிட்டே இருக்கும். ஓட்டப்பானையில் தண்ணி பிடிக்கிற மாதிரி பிரயோஜனமே கிடையாது. மகாசானோ மகா, இது மகா பாவம். 3வது வரியை பாருங்க, இந்த ஸ்லோகத்தில் 37 3வது அத்தியாயத்தில் 37வது ஸ்லோகம், காமயேஷ குரோதயேஷ ரஜோகுணசமோ மகாசானோ மகாபாப்மோ. மிகப்பெரிய பாவம் இது. எது? காமவும் கோபமும். வித்தியேனம் இக வைரினம், வைரினா எதிரி, ஆன்மீக வாழ்க்கைக்கே எதிரி இவர்கள் இரண்டு பேர்களும், காமவும் கோபமும். அதனால் அர்ஜுனா, நீ இதை மெதுவாக துறக்க வேண்டும். ஏன்னா ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க, ஒரு முறை நாம் கோபப்படும் போது வாழ்க்கையில் 6 முதல் 12 நிமிடம் வரை வாழ்க்கையில் இழக்கிறோமாம். நம்ம எல்லாம் ஆயுர்வேதப்படி எல்லாருமே 100 வயது வரை வாழ வேண்டியவர்கள். ஆனால் இப்போ வந்து 70, 80 அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குறைந்து விட்டது. சிலவங்கள்லாம் 60லேயே போயிடுறாங்க. இந்த 100 வயது வரை தந்ததை 60 குறைத்தது யார் அப்படின்னு கேள்வியை கேட்டார், நம்ம காமவும் கோபமும் தான், பேராசையும் இதுதான். ஒரு ஒரு முறை கோபப்படும் பொழுதும் 6 முதல் 12 வினாடிகள் வாழ்க்கையில் இழந்து விடுகிறோம். அப்படி டெய்லி சிலவங்க வந்து கோபப்படுறதையே வேலையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ப்ரெஷர் குக்கர் மாதிரி பக்கத்திலேயே போக முடியாது, வெடிச்சிருவாங்க. எதையாவது பேசணுன்னாலும் திட்டிக்கிட்டே தான் பேசுவாங்க, அப்படியே பழகி விட்டார்கள். ஆன்மீகத்துக்கு இதெல்லாம் ரொம்ப எதிரானது.
கோபம் கொண்ட மனதால் சரியாக சிந்தனை செய்யவே முடியாது. ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிடுவாங்க. அதனால் அர்ஜுனா, இந்த காமம், பேராசை, பெண்ணினோட ஆசை, பணத்தோட ஆசை, பேரும் புகழினோட உள்ள ஆசை, இதுதான் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து மிகப்பெரிய எதிரி. அப்போ உடனே அர்ஜுனர் சொல்லுகிறார், கிருஷ்ணா நான் ஒப்புக்கொள்கிறேன், இது சரிதான். ஆனால் சிலவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கோபத்தை கட்டுப்படுத்திடுறாங்க, சிலவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க கட்டுப்படுத்துறக்கு, அது ஏன் இந்த வேறுபாடு அப்படின்னு அர்ஜுனர் கேள்வி கேட்கிறார். சிலவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கோபத்தை கட்டுப்படுத்திடுறாங்க, சிலவங்கனால கோபத்தை கட்டுப்படுத்துறதே ஒரு பிரம்ம பிரயத்தனமாக இருக்குது, ஏன் இந்த வேறுபாடு? புராணங்களில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதே கேள்வியை ஒரு சீடன் வந்து குருவிடம் கேட்கிறார். உடனே குருநாதர் என்ன செய்கிறார், ஒரு கை நிறைய எள்ளை எடுத்துக்கொண்டு ஒரு பங்கை எடுத்து ரோட்டில் போட்டார், இனி ஒரு பங்கை எடுத்து பாறையின் மேலே போட்டார், இனி ஒரு பங்கை எடுத்து வயலில் போட்டார். எள்ளை எடுத்து இரண்டு மூன்று பிரிவுகளாக பிரித்து, ஒன்று வயலில், ஒன்று பாறைக்கு மேலே, ஒன்றை வந்து ரோட்டில் மேலே, பல இடத்துல போட்டுட்டாங்க. என்ன ஆச்சு, வயலில் போட்டது செழிப்பாக வளர்ந்தது, பாறையின் மேலே போட்டது வளரவே கிடையாது. ரோட்டில் போட்டது வளர்ந்தது, ஆனால் வண்டி வாகனம் போகும்போது அது இல்லாமல் ஆகிவிட்டது. இப்போது இது வந்து யாருடைய குற்றம், அந்த எள்ளின் குற்றமா நிலத்தின் குற்றமா? எள்ளோட தவறா, சரியாக வளராதது நிலத்தின் தவறா? அது நிலத்தின் தவறு. ஏன்னா வயலில் போட்டது நல்லா வளர்ந்துருச்சு, பாறை மேலே போட்டது வளரல. குருநாதர் சொல்லுகிறார், ஆன்மீகமான உபதேசங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பகவத்கீதை வந்து எனக்கு கிடைச்ச பகவத்கீதையும் உங்களுக்கு கிடைச்ச பகவத்கீதையும் 5000 வருடங்களுக்கு முன்னாடி மக்களுக்கு கிடைத்த பகவத்கீதையும் எல்லாமே ஒன்று தான், ஆனால் புரிதல் வெவ்வேறு. நீங்கள் புரிந்த மாதிரி நான் புரிந்து கொள்வதில்லை, நான் புரிந்த மாதிரி மற்றொருகள் ஒருத்தர் புரிந்து கொள்வதில்லை. ஒரு இதயத்தின் தூய்மையை பொறுத்தது அர்ஜுனா, மூன்று விதத்தில் அழுக்கு படிந்திருக்கிறது, களங்கம் படிந்திருக்கிறது அப்படின்னு மூன்றாவது அத்தியாயத்தில் 38வது ஸ்லோகத்தில் அழகாக விளக்கியிருக்கிறார்கள். மூன்றாவது அத்தியாயத்தில் 38வது ஸ்லோகம் மூன்று நிலையில் அழுக்கு இருக்குது. எப்படி? தூமேனாவிருத்தியா அக்னி யதா தர்ஷோ மலேனச்ச யதோல் பேனாவிருத்தோ கர்ப்பஸ் ததா தேனேதம் ஆவிருத்தம் மலேனச்ச. மலம் என்றால் அழுக்கு. மூன்று நிலையில் அழுக்கு இருக்கு. தூமேனா ஆவிருத்தோ அக்னி, தீயை சுற்றி புகை இருப்பது போல். ஒன்று, முதலாவது எப்படி, தீயை சுற்றி புகை இருப்பது போல். இரண்டாவது, கண்ணாடியின் மேல் அழுக்கிருப்பது போல். மூன்றாவது, கருவறையில் குழந்தை இருப்பது போல். இப்படி மூன்று நிலையில் அழுக்கிருக்கிறது. முதல்ல எப்படி, நெருப்பை சுற்றி புகை இருப்பது போல். இரண்டாவது, கண்ணாடியின் மேல் அழுக்கு படிந்தது போல். மூன்றாவது, கருவறையில் குழந்தை இருப்பது போல். இப்படி மூன்று நிலையில் அழுக்கு இருக்கு. சிலவங்க அழுக்கெல்லாம் எப்படின்னா, நெருப்பை சுற்றி புகை இருப்பது போல், கொஞ்சம் ஊதுனா போது நெருப்பு வெளியே வந்துடும். அப்போ சிலவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப சிறு தவறுகள் செய்தவர்கள், சிறு பாவம் செய்தவர்கள், அழுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே சும்மா ஒன்று ஊதுனா போதும் புகை மாறிடும், தீ வெளியே வந்துடும், பக்தர்கள் ஆன்மீகவாதிகள் ஆகிவிடுவார்கள். அது ஒரு நிலை. இரண்டாவது நிலை வந்து கண்ணாடியின் மேல் தூசு படிந்தது போல். அது வந்து ஊதுனா போகாது, கொஞ்சம் துணி எடுத்து அப்படியே துடைக்கணும், சுத்தமாயிடும்.
இது வந்து இரண்டாவது நிலை. அவர்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்கும், தூசு அதிகமாக இருக்கும், ஊதுனாலாம் போகாது. உடனே என்ன பண்ணுவாங்க, துணி எடுத்து கொஞ்சம் தொடச்சோம்னா சரி ஜெபம் பண்ணுங்கள், 2 மாதம் 3 மாதம் ஜெபம் பண்ணாங்க உடனே ஆன்மீகத்தில் வந்துடுவாங்க. மூன்றாவது எப்படி, கருவறையில் குழந்தை இருப்பது போல், ஊதுனாலும் குழந்தையை பார்க்க முடியாது, தொடச்சாலும் குழந்தையை பார்க்க முடியாது. அந்த 9-10 மாதம் காத்திருந்தால் மட்டுமே தான் குழந்தையை பார்க்க முடியும். இது வந்து ரொம்ப உயர்ந்த நிலை, அழுக்கு அந்த அளவுக்கு இருக்குது, ஊதுனாலும் போகாது தொடச்சாலும் போகாது. அந்த குறிப்பிட்ட கால அளவு அவர்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருந்தால்தான் மெதுவாக அந்த அழுக்கு குறையும். அப்படி 3 நிலையில் மனிதர்களுக்கு அழுக்குண்டு என்று பகவான் சொல்லுகிறார். நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். எப்படி நிஷ்காம கர்மயோகம் செய்வது, ஆசையில்லாத கர்மம் எப்படி செய்வது, கர்ம வினையை எப்படி துறப்பது, பற்றில்லாமல் நாம் எப்படி கர்மம் செய்வது என்ற கேள்வியை கேட்க பகவான் வந்து அர்ஜுனனுக்கு விளக்குகிறார். ஆமாம் அர்ஜுனா, அது எளிது கிடையாது, கொஞ்சம் கடினமான வேலைதான். இருந்தாலும் நீ செய்துதான் ஆக வேண்டும், நீ செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் அது ஒரு இதாக மாறிவிடும். ஏனென்றால் நீ ஒரு தலைவன், உன்னை பார்த்து உன் குடும்பத்தாரும் உன் நாட்டு மக்களும் உன்னை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதனால் நீ கண்டிப்பாக சரியான முறையில் செய்துதான் ஆக வேண்டும். அதை செய்ய எது இடைஞ்சலாக இருக்கிறது? மறுபடியும் பகவான் சொல்லுகிறார், காமமும் குரோதமும் அதற்கு உனக்கு இடைஞ்சலாக இருக்கிறது, அதை மாற்றத்தான் வேண்டும். அது 3 நிலையில் இருக்கிறது. எப்படி, நெருப்பை சுற்றி புகை இருப்பது போல், கண்ணாடியின் மேல் தூசு படிந்தது போல், கருவறையில் குழந்தை இருப்பது போல், இது 3 வெவ்வேறு நிலையில் இருக்கிறது. அப்போ உனக்கு எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி நீ கடினமான பிரயத்தனம் செய்து கொண்டிருக்க வேண்டும், முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு விளக்குகிறார். அதை எப்படி என்று கடைசியில் அதற்கு பதிலும் சொல்லுகிறார். 42வது ஸ்லோகத்தில் பதில் சொல்லுகிறார். 42-43, இந்திரியாணி பராணி ஆகுர் இந்திரியேப்ய பரம் மனஹ மனசஸ்து பராபுத்திர் யோ புத்தே பரதஸ்து சஹா. உன்னுடைய உடலை விட சக்தி படைத்தது உன் இந்திரியங்கள், புலன்கள். புலனை விட சக்தி படைத்தது மனது, மனதை விட சக்தி படைத்தது புத்தி, புத்தியை விட சக்தி படைத்தது ஆன்மா. அதனால் ஆன்மாவை தூய்மை செய்ய வேண்டும், புத்தியை சரியான வழியில் நடத்த வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும், புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். உடலை விட சக்தி படைத்தது புலன்கள், புலன்களை விட சக்தி படைத்தது மனது, மனதை விட சக்தி படைத்தது புத்தி, புத்தியை விட சக்தி படைத்தது ஆன்மா. இதை வந்து அழகா ஒரு ரதத்தின் எடுத்துக்காட்டில் சொல்லுகிறார். நன்றாக நம்ம 2வது அத்தியாயத்தில் புரிந்து கொண்டோம், நாம் இந்த உடல் கிடையாது, உடலுக்குள் பயணம் செய்யக்கூடிய உயிர் ஆத்மாதான் நாம் என்று 2வது அத்தியாயத்தில் புரிந்து கொண்டோம். இப்போ நம்ம உடலை வந்து ஒரு ரதமாக சித்தரித்திருக்கிறார்கள். சரீரம் ரதமே வச்சா, உடலை வந்து ரதமாக கற்பனை செய்கிறார்கள். நமக்கு 5 புலன்கள் இருக்கு, இந்த 5 புலன்களும் 5 குதிரைகள். அதற்கப்புறம் கயிறு இருக்கு, அந்த குதிரைகளை கட்டி பிடிக்கும் கயிறு, அந்த கயிறு வந்து மனது. ரதத்தை ஓட்டக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், தேரோட்டி, அவர் வந்து புத்தி. அந்த ரதத்தில் பயணம் செய்கிறார் ஒரு பயணி, அவர் வந்து ஆன்மா, உயிர். இப்படி ரதத்தை சித்தரித்திருக்கிறார்கள். அந்த ரதத்தில் பயணம் செய்பவர் ஆத்மா, ரதத்தை ஓட்டுபவர் புத்தி, அந்த கயிறு மனது, 5 குதிரைகள் புலன்கள். அப்போ சென்னையிலிருந்து தஞ்சாவூர் போகணுன்னா அந்த பயணி போய் சொல்லணும் தேரோட்டிக்கிட்ட, தஞ்சாவூர் போப்பா அப்படின்னு.
உடனே அவர் என்ன செய்வார்? அந்த குதிரைகளை கட்டுப்படுத்தி கயிறை இழுத்து வேகத்தை சரியான கூட்டவும் குறைக்கவும் செய்து குதிரைகளை கட்டுப்படுத்தி போய் சேர வேண்டிய இலக்கை சரியாக சென்று அடைவார். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஐந்து புலன்களும் கட்டுக்கடங்காத புலன்கள். கண்ணு எது பார்க்க வேண்டாம் சொல்லுதோ அந்த கண் அதைத்தான் பார்க்கும். எதை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதைவே காது போய் கேட்கும். எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதைவே சாப்பிடுவோம். எதை பேசக்கூடாதுன்னு அதைவே பேசுவோம். ஐந்து குதிரைகளும் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. அந்த தேரோற்றவருடைய கண்ட்ரோல்லேருந்து போயிருச்சு குதிரையெல்லாம் தனியாக. நிறையா புலால் உணவு சாப்பிடுபவர்களுக்கு தெரியும் இது தவறு, சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. தவறான பேச்சு பேசக்கூடாது, இது பேசினால் அவர்கள் மனது புண்படும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகம் செய்யக்கூடாது நன்றாக தெரியும். ஆனால் கட்டுப்பாடு கிடையாது, பேசிடுவாங்க. அதை பார்க்கக்கூடாது, அந்த விஷயம் நல்லது கிடையாது நன்றாக தெரியும், பார்த்து விடுவார்கள். அப்போ இது கலிகாலத்தில் என்ன ஆகிப்போச்சு? ஐந்து குதிரையும் கட்டுக்கடங்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. கயிறுக்கு பலமே கிடையாது. கயிறு என்ன? மனது. பலமே கிடையாது. தேரோட்டி தண்ணியை போட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறார். மயக்க நிலையில் இருக்கிறார் தேரோட்டி. எங்கே போகணும், எந்த இலக்குக்கு போகணும்னே தெரியாது. பயணி ஐயோன்னு கத்தி கொண்டு இருக்கிறார். ரதம் கட்டுக்கடங்காமல் ஓடிக்கொண்டிருக்குது. ஐயா தேரோட்டி எந்திரிங்க, குதிரைகளை கட்டு. அவர் எங்கே? அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு பயந்து கொண்டு. கடைசியில் இந்த ரதம் குழிக்குள்ளே உளுந்து நம்ம ஆஸ்பத்திரியில் கடந்துருவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்? நான் என் புத்தியை கட்டுப்படுத்த சொல்லவில்லை, புத்தி மனதை கட்டுப்படுத்தவில்லை, மனது புலன்களை கட்டுப்படுத்தவில்லை. கடைசியில் வண்டி மொத்தமாக ஆஸ்பத்திரியில் போய் நின்றும். அவ்வளோதான். அதனால் அர்ஜுனா எழுந்து வா அப்படிங்கிறார் பகவான். அறிந்து கொள், நீ என்ன செய்ய வேண்டும். நீதான் இந்த உடலுக்கு சொந்தக்காரன். நீ சொல்லும் இடத்தில் உன் புத்தியும் உன் மனதும் நிற்க வேண்டும். அப்ப எங்க ஆரம்பிக்கணும்? கட்டுப்பாடு புலன்கள் கிட்டேயே ஆரம்பிக்கணும். இது நமக்கு நல்லது இல்லையா? புலன்களே அந்த பக்கம் போகாதீங்க, அங்கேயே கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட வேண்டும். இது நமக்கு தேவையில்லாத விஷயம். புலன்கள் அந்த பக்கம் போகாதீங்க. ஏன்னா என்ன ஃபீடு, என்ன விஷயம் மனதிற்கு தருகிறோமோ மனது அதைத்தான் சிந்திக்கும். புலன்கள் தராவிட்டால் மனதுக்கு சிந்திக்க தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, கம்பக்டு இதை சிந்தியுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். எல்லாரும் அடுத்த பக்தர்கள் அடுத்த 2 நிமிடம் கம்பக்டு என்ற விஷயத்தை எல்லாரும் தியானம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். தியானம் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்? இந்த கம்பக்டுன்னா என்னன்னே தெரியாது. அது ஊரா, யாரோட பேரா, திங்கிற பொருளா, ஒன்றுமே தெரியாது. அதனால் தியானம் செய்ய முடியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், யானையை நினையுங்கள். டக்குன்னு நமக்கு யானையை பற்றி நினைக்க முடியும். ஏனென்றால் அந்த யானை தெரியும் நமக்கு. கம்பக்டு என்னவென்று தெரியாது. புலன்கள் மனதிற்கு செய்தியை தந்தால் மட்டும்தான் மனதால் தியானிக்க முடியும். புலன்கள் மனதிற்கு செய்தியை தரவில்லை என்றால் மனதால் தியானிக்க முடியாது. ரொம்ப அழகான விஷயம். ஏதாவது மனதில் கவலை தரக்கூடிய செய்தி இருந்தால் அதிகம் அதை பற்றி கேட்காமல் இருங்கள், மெதுவாக மனதின் வலி குறைந்துவிடும். அந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேட்க கேட்க மனது அதை தியானம் செய்து தியானம் செய்து நம் வலியை அதிகரித்து விடும். பக்கத்து வீட்டு குமார் உங்களை திட்டிட்டார், பரவாயில்லப்பா என்று அதை மறக்க முயற்சி செய்யுங்கள், கவலையே வராது. ஆனால் திட்டிட்டார்ல, எவ்வளோ வருஷமாக மனுஷன் கூடையே இருந்தார், அப்புறம் திட்டிட்டார் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா அப்படி என்ன சொன்னார் அவர், கரெக்டாக என்ன என்ன சொன்னார், அப்படி சொன்னாரா, அச்சு 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 அச்சு, ஒரு தடவை கூட சொல்லுங்கள் என்ன சொன்னார் அவர், பாருங்கள் அப்படி சொன்னாரா. இந்த செய்தியை வாங்கி 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 மனதை நினைத்து 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 அழுது கொண்டே இருக்கிறது. இந்த செய்தியே வேண்டாம் என்று சொல்லுங்கள், மனதின் வலியும் குறைந்துவிடும். இது எப்படின்னா,
அவர் வந்து வீட்டிலிருந்து ஒரு கெட்ட பொருளை தூக்கி வெளியே வீசிட்டார், அவருக்கு வேண்டாம் ஏதோ கெட்ட பொருளை வீசிட்டார். நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை வாங்கி கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம். இந்த கெட்ட பொருள் கெட்டு அழுகி அதில் புழு வந்து அந்த துன்பம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். செய்தி மனதுக்கு கொடுக்காமல் இருங்கள், மனது வலிக்காமல் இருக்கும். மறுபடியும் மறுபடியும் அதைவே யோசிக்கிறது, மறுபடியும் மறுபடியும் அதைவே கேட்கறது. அதை 10 பேருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு, குமார் என்ன சொன்னார் தெரியுமா, அவரை என் சொந்தம் தம்பியான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்படி பேசி புட்டாரே மனுஷன். சரி நான் ஃபோன் வைக்கிறேன், ஏன் இனி 10 பேர்கிட்ட நான் எனக்கு இந்த விஷயத்தை சொல்லணும். அவ்வளவுதான். அந்த புலன்கள் செய்தியை தரும் இடத்திலே கட்டுப்படுத்த வேண்டும். அப்புறம் மனதுக்கு தெரியாது எப்படி தியானம் செய்வதென்று. அப்புறம் மனதை கட்டுப்படுத்தாவிட்டால் என்ன ஆயிரும், புத்தியின் வேலை என்னவென்றால் சரியது தவறுது என்று வேறறிந்து முடிவு செய்வது புத்தியின் வேலை. புலன்களின் வேலை பார்க்கும் விஷயங்களை எல்லாம் எடுப்பது. மனதின் வேலை எடுத்த விஷயங்களெல்லாம் சிந்தனை செய்வது. புத்தியின் வேலை சரியது தவறுது என்று சொல்லுவது. அதனால் அர்ஜுனா, நீ உணர்ந்து எழுந்திருந்து நாம ஜபத்தை செய்து உன் புலன்களை கட்டுப்படுத்து. நாம ஜபத்தால் உன் மனதை கட்டுப்படுத்து. நாம ஜபத்தால் உன் புத்தியை சரியான பாதையில் விடு, நீ உயர்ந்து விடுவாய். அதை செய்யாவிட்டால் வாழ்க்கை இந்த ரதம் ஏதாவது குழிக்குள்ளே கிடக்கும். அதே நேரத்தில் அந்த பயணம் செய்யக்கூடியவர் எந்திரிச்சு உக்காந்து அந்த தேரோட்டிக்கு 2 அடியை கொடுத்து நேராக எந்திரிச்சு ஓட்டியா அப்படின்னு சொல்ல, அந்த தேரோட்டி கயிறை இழுத்து பிடிக்க அந்த கட்டுக்கடங்காத குதிரைகள் சரியான இலக்கை போய் சேரும். அதனால் ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இல்லாவிட்டால் நாம் அனைத்து மக்களும் புலன்களின் மனதுகளின் மனதின் கைதிகளாக மாறிவிடுகிறோம். எல்லாம் டிப்ரெஷனில் போயிடுறாங்க, சைக்காட்ரிஸ்டை பார்க்குறாங்க, மனநோயாளிகளாக இருக்காங்க கலியுகத்தில். சந்தோஷமாக சிரிக்கிறதையே மறந்து விட்டார்கள் எவ்வளவோ பேர். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அழகான விஷயம் இன்றைய தலைப்பு பகவத்கீதையில். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனப்படக்கூடிய பகுதி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.